வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, ஒரு டிஜிட்டல் கார்டுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ஒரே சமயத்துல மூன்று பேர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்களா, அது ஸ்வப்னா என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு நம்முடைய ஜாம் நகர் குஜராத்தில். ஸோ அவங்க எப்படி ஆன்லைனில் பார்த்தாங்கன்னு தெரில, அவங்களே அழகாக ஒரு கார்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டையும் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்கே, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் காமி, ரெண்டு பக்கமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் என்ன டீல் பண்ணிட்டுருக்காங்க, அது வந்து சம்திங் பிராஸ் யூனிட் தெர்மல், அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க போல் தெரியுது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இ காமர்ஸ் சைட்டுக்கு ஈக்குவலான சைட்டை அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய 20 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இமேஜஸ் வேற கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த இமேஜஸ் வேற கொடுத்துருக்காங்க. என்ன பியூட்டி அப்படின்னா, காலையில் தான் இவங்க கேட்டாங்க, பட் ஈவினிங்குள்ளே எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இது ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இது. ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய சேரா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கே ஏற்காடில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான், அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னாங்க. இல்லை சார், ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன், நீங்களே கிரியேட் பண்ணினானா அவங்களுடைய ரூம்ஸு, ஸோ அவங்களுடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய காட்டேஜிலுடைய இன்டீரியர் எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க அழகாக ஃபோட்டோவை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த என்கொயரி நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா, ஸோ அவங்க மொபைலில் கரெக்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு என்கொயரி பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போயிடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் ஆடடான ஒரு அட்வான்டேஜான விஷயம் இதில். ஸோ அடுத்தது நியூ மணி ஸ்டோர்ஸ். இது உண்மையில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா, என்ன இன்றைக்கி குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி, வாடகைக்கு வேணும் இல்லை சில பேர் விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ட்ரெடிஷனாக பண்ணிட்டுருக்காங்க, எல்லா விதமான ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் எங்ககிட்ட இருக்குது, இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது டிஜிட்டல் கார்டு. நீங்கள் இந்த லிங்க்கை மட்டும் எல்லாருக்கும் அனுப்புங்க, பேரண்ட்ஸுக்கு அனுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், இல்லை நான் ரெண்டு ஸ்க்ரீன்லையும் கேட்பேன், இது மொபைல் இருக்க ஸ்க்ரீனு, இது இதில் பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த மகுடங்கள் கிரீடங்கள் இருக்குது. ஸோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படி டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாமே கொடுத்துருங்க. இதெல்லாமே இன்னும் நிறைய ஏற்ற வேண்டியது இருக்குது, நாங்கள் இன்னும் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த கார்டில் எல்லாத்தையும் என்ன பியூட்டி அப்படின்னா, ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணால் கவலையப்பட தேவையில்லை, அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பரை, அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணால் நேராக காலுக்கு போயிடும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்களுக்கு வந்து அவங்க லொக்கேஷனை பார்க்கணும் அப்படின்னா, இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஒயிட் காலத்தில் அவங்க நம்பர் அடித்து கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க் அப்படியே ஷேர் ஆகிடும். அதே மாதிரி இந்த அட்ரஸை நம்ம அவங்களோட நம்மளுடைய மொபைலில் ஷேர் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இந்த சேவ் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேமில் அப்படியே அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடும். இமேஜஸ் இல்லாமல் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அவங்களுடைய இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் எல்லாமே ஆகிடும். இப்போ ஜாம் நகரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஜாம் நகர் அப்படின்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம், குஜராத்தில் இருக்குது அவங்களது. ஸோ அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, நியர் பட்டேல் உட்டன் சவுக், ஜாம் நகர், 361004. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல அழகாக என்கொயரின்னு கிளிக் பண்ணோன்னா நேராக அவங்களுடைய ஃபோன் நம்பர் நம்ம சேவ் பண்ணியிருந்தாலும் இல்லைனாலும் சரி, இப்போ நான் இங்கேயும் காட்டுறேன் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு போயிடும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு, சாரி நம்ம இன்னும் ஆக்டிவேட் பண்ணல நினைக்கிறேன் வாட்ஸ்அப், அதனால் மொபைலில் இன்னும் வரல. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதே மாதிரி இந்த இமேஜஸ் இல்லாமல் நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, கீழே நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்களே கூட க்ரியேட் பண்ணிடலாம், அல்லது உங்களுக்காக நாங்களே க்ரியேட் பண்ணக்கூட ரெடியாக இருக்கும். இன்றைக்கி மூன்று விஷயங்கள், சேரா கேவ் அப்படிங்கிறது, ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு, அதே மாதிரி அடுத்தது ஸ்வப்னா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஜாம் நகர் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்க சம்திங் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. மூணாவது, நம்ம சேலத்தில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய இந்த நியூ மணி ஸ்டோர்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சி ட்ரெஸ் வாடகைக்கும் தராங்க, சேல்ஸும் பண்ணுறாங்க. இந்த மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் கீழே லிங்க், இவங்களோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி வேணுங்கிறத நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கான ஐடியாஸும் நான் கொடுத்துருப்பேன். எங்களுடைய சாம்பிள்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணுறோம் நாங்கள், 360 வெர்ச்சுவல் டூர், கூகுள் ரிவ்யூ எப்படி அதிகமாக வாங்குறது, சோஷியல் மீடியா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இன்னொரு சமயம் இன்னும் பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் புதிய பரிணாமத்துடன் டிஜிட்டல் மீடியா மற்றும் சோசியல் மீடியாவில் ரீச் ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் மிக எளிமையாக மிக குறைவான செலவில் அதிகப்படியான ரீச் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஆலோசனைகளும் தரோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.